விரைவு செய்திகள். அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகியது வருத்தமளிக்கிறது என்று பிஜேபி மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். மீண்டும் அந்த கட்சியுடன் அதிமுக பேச்சு நடத்தி கட்சியுடன் இணைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அதிமுக கூட்டணியில் பிஜேபிக்கான தொகுதிகள் என்னென்ன என்பது முடிவாகிவிட்டதாகவும் விரைவில் தொகுதிகள் அறிவிப்பு வெளியாகும் என்றும் வானதி சீனிவாசன் கூறினார். சட்டமன்ற தேர்தல் கருத்துக் கணிப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். இல்லத்தரசிகளுக்கு 6 சமையல் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருப்பது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் மாவட்ட குழு கூட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முத்தரசன் இதை தெரிவித்தார். சாத்தூர் சிவகாசி பகுதிகளில் பட்டாசு ஆலை வெடி விபத்துகள் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக கூறிய அவர் இதுபற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கி பிறப்பிக்கப்பட்ட சட்டத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தமிழகத்தில் கல்வி வேலைவாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான 20% இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் சட்டம் கடந்த மாதம் பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இச்சட்டத்தை அமல்படுத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த இடஒதுக்கீடு சட்டம் கொண்டுவர அவசியமில்லை என்பதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் தேர்தல் நோக்கத்துடன் இந்த வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக அரசு வழக்கறிஞர் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இப்போதைக்கு 10.5% இடஒதுக்கீடு சட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று உத்தரவிட்டனர். அதே நேரத்தில் இம்மனுவிற்கு 6 வாரங்களில் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னையில் நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெற்று வரும் 44வது புத்தக காட்சி இன்றிரவு 8 மணியுடன் நிறைவு பெறுகிறது. இந்த புத்தக காட்சியில் 700க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த புத்தக கண்காட்சியை இதுவரை சுமார் 900,000 அதிகமானோர் பார்வையிட்டுள்ளதாக புத்தக காட்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். பொள்ளாச்சியில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 18,90,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் இன்று பறிமுதல் செய்தனர். பொள்ளாச்சி அருகே கோபாலபுரம் பகுதியில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் மாட்டு வியாபாரிகளிடமிருந்து 9,02,500 ரூபாயும் மற்றவர்களிடமிருந்து எஞ்சிய பணமும் கைப்பற்றப்பட்டது. வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 தொகுதிகளில் 100% வாக்களிப்பை உறுதி செய்யும் விதமாக தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. ஸ்ரீபெரும்புதூர் ஹுண்டாய் கார் தொழிற்சாலையில் பணிபுரியும் அலுவலர்கள் பணியாளர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் பங்கேற்று வாக்களிப்பை வலியுறுத்தும் உறுதிமொழியை ஏற்க வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி செயல்படும் திருமண மண்டப உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் சிவனருள் தெரிவித்துள்ளார். தேர்தல் நன்னடத்தை விதிகள் தொடர்பாக திருப்பத்தூரில் தேவாலயங்கள் மசூதிகள் திருமண மண்டபங்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் பற்றி அதன் நிர்வாகிகளுடன் ஆட்சியர் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர் மக்கள் கூடும் இடங்களாக வழிபாட்டு தலங்கள் திருமண மண்டபங்கள் இருப்பதால் இந்த இடங்களில் தேர்தல் பிரச்சாரங்களை அனுமதிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார். மீறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.